விகிடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க நேற்று வரை திமுகவின் இளைஞர் படை தளபதி தற்போது செயற்கரிய செயல்களை செய்வதற்காக விஸ்வரூபம் எடுத்திருக்கும் செயல் தலைவர் ஜெயலலிதாவின் மரணம் மற்றும் சசிகலா மீதான அதிர்ச்சி புகார்களை அடுத்து நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் மார்ச் ஒன்றாம் தேதியன்று பிறந்த நாள் கொண்டாடும் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மு ஸ்டாலின் என்னது நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமா சொல்லவே இல்லை என்கிறீர்களா ஆனால் நிஜத்தில் ஆங்காங்கே இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பலரும் ஆம் ஜெயலலிதா இருக்கும் வரை ஸ்டாலினை எதிரியாக பார்த்த பொதுமக்கள் மற்றும் பிற கட்சியினரில் பலரும் கூட இப்போது அவரை ஆதரிக்க தயாராகிவிட்டார்கள் பிற அரசியல் கட்சியினரை விட்டுத் தள்ளுவோம் அவர்களுக்கெல்லாம் எதிர்கால திட்டங்கள் ஏதாவது இருக்கும் ஆனால் ஏழைகள் விவசாயிகள் படித்தவர்கள் பெரும்பாலும் வேலைகளில் இருப்பவர்கள் பலரும் கூட ஸ்டாலின் தான் அடுத்து முதல்வராக வரவேண்டும் என்றே பேசுகிறார்கள் வயற்காடு கடை பீச் காந்தி பார்க்கு ஐடி பார்க் என திரும்பிய பக்கமெல்லாம் அரசியல் அரட்டைகளில் பிரதானமான இடம் இந்த பேச்சுக்கே ஆனால் அவர்களின் பேச்சில் இருக்கும் ஒற்றை வரி மிக மிக கவனிக்கத்தக்கது இதுங்களுக்கு அதான் அன்கவுக்கு ஸ்டாலினே பரவாயில்ல இப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆம் இதுதான் நூற்றுக்கு நூறு நிஜம் ஸ்டாலின் ஏதோ மனித புனிதர் நம்மையெல்லாம் மீட்க வரப்போகும் ரட்சகர் தமிழகத்தின் இயற்கை வளங்களையெல்லாம் காக்கப்போகும் நவீன நம்மாழ்வார் சாதி சமய வேறுபாடுகளை கடந்து மக்களை நிம்மதியாக வாழ வைக்கப் போகும் பிடல் காஸ்ட்ரோ இப்படியெல்லாம் யாரும் பேசவில்லை அப்படி பேசினாலும் யாரும் நம்ப தயாராக இல்லை ஆலையில்லாத ஊருக்கு பூ சர்க்கரை தெரியாத பேயை விட தெரிந்த பிசாசே மேல் இப்படியெல்லாம் தான் ஸ்டாலின் மீதான நம்பிக்கை இருக்கிறது என்பதே நூற்றுக்கு நூறு உண்மை காரணம் இதற்கு முன்புவரை ஸ்டாலினும் அவருடைய கட்சி மற்றும் கட்சியினர் அவருடைய உறவுகள் என்று பலரும் அடித்த கொட்டங்கள் தான் அதையும் தாண்டி அவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் என்றால் வேறு வழியே இல்லை என்கிற சூழல்தான் என்பதே நிதர்சனம் ஒருவரை விரும்பி பதவியில் உட்கார வைக்கலாம் அவர் மீதான மரியாதை காரணமாக பதவியை தரலாம் ஆனால் அதுக்கு இதுவே தேவல என்கின்ற நிலையில் ஒருவரை விரும்பினால் மிக மிக கொடுமையான சூழலில் இருக்கிறது இந்த தங்க தமிழ்நாடு என்பதைத் தவிர வேறென்ன சொல்ல இத்தகைய கொடுமையான சூழ்நிலையிலும் பொதுவான மக்களில் பலரின் எதிர்பார்ப்பாக மாறியிருக்கும் திருவாளர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த செய்தியாக சிலவற்றை சொல்லி வைக்கத்தான் இந்த வீடியோ ஆருயிர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே இது அதிர்ச்சி செய்துதான் என்பதை முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன் பிறகு என்னைக் கோபித்துக் கொள்ள வேண்டாம் இந்த பிறந்த என்பதே முதலில் தேவையா என்று யோசியுங்கள் இதுபோன்ற கொண்டாட்டங்கள் தான் உங்களை போன்றவர்களை ஏதோ தேவதூதர்கள் போலவும் போலவும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போலவும் உணர வைக்கிறது சிலர் வாழ்க கோஷம் போட்டதும் ஆங்காங்கே பிளக்ஸ் வைத்ததும் உச்சி குளிர வைக்கிறது அடுத்து பத்து பதினைந்து கார்கள் புடைசூழ ஒரு படை வந்ததும் ஏதோ வானத்தில் மிதக்க வைக்கிறது அதன் பிறகு மக்களை மறந்து சுற்றி இருக்கும் கூட்டம் மற்றும் அந்த கூட்டத்தால் திரட்டப்படும் புரோக்கர்கள் கூட்டம் பிறகு அவர்களால் கொண்டு வரப்படும் கொள்கை கூட்டம் என்று அரசியல் கால்பதித்த நோக்கத்தையே மடைமாற்றி விடுகிறது நல்ல நோக்கமாக மட்டுமே இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இதை சொல்கிறேன் பிறகென்ன மக்களை மறந்து தம் மக்கள் தம் குடும்பம் தம் ஜால்ராக்கள் என்று தமிழகத்தை நசுக்குகிறது ஆனால் இனி பிறந்தநாள் நாள் கொண்டாட்டங்களுக்கு தமிழக அரசியலில் இடமே இல்லை என்று மாற்றுங்கள் முந்தைய தவறுகளுக்கெல்லாம் விடை தேடி எங்கேயும் போக வேண்டாம் உமதருமை தந்தையாரிடம் கேட்டால் வரி பிசகாமல் சொல்வார் அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் உலக புகழ்பெற்றதாயிற்றே ஜால்ரா கவிஞர்கள் முதல் காலரா பார்ட்டிகள் வரை ஆஜராகி விடுவார்கள் ஒரு வகையில் பார்த்தால் ராசுகளிடமிருந்து மீட்ட தமிழகத்தை கிட்டத்தட்ட அதே பாணியில் திரும்பவும் பயணிக்க வைத்தவர்களில் உங்கள் அப்பாவும் ஒருவர் காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றியதில் அவருக்கும் பங்கு உண்டு ஆனால் பாவம் தற்போது அதையெல்லாம் சொல்லக்கூடிய நிலையில் அவரே இல்லை சரி பரவாயில்லை விட்டு தள்ளுவோம் உங்கள் தந்தையின் கெழுதகை நண்பர் திமுகவின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனாரைக் கேளுங்கள் ரொம்பவே தெளிவாக சொல்வார் அடச்ச இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது போலல்லவா நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீங்களே மிகப்பெரிய அரசியல்வாதி அதுவும் டவுசர் போட்ட காலம் தொடங்கி அரை நூற்றாண்டுக்கும் மேலாக அரசியலில் அனுபவம் கொண்டு பழுத்தவர் துணை முதல்வர் வரை பதவிகளை பார்த்தவராயிற்றே ஏதோ ஜெயலலிதாவும் சசிகலாவும் மட்டுமே கொள்ளையர்கள் போலவும் அவர்கள்தான் ஊழலில் திளைத்தார்கள் என்பது போலவும் பேசப்படுகிறது நீங்களும் அதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இருவரும் வகையாக சிக்கிக் கொண்டார்கள் அவ்வளவே அதே கட்சியிலிருந்து இப்போது உங்கள் கட்சிக்கு தாவிவிட்ட செல்வகணபதி இன்னும் அதே கட்சியில் தவம் கிடக்கும் செங்கோட்டையன் என்று ஆரம்பித்து பழம் தின்று கொட்டை போட்ட பலரும் வழக்குகளிலிருந்து தப்பிவிட்டார்கள் என்ன நான் சொல்வது சரிதானே இதை அப்படியே திருப்பி போடுங்கள் உங்கள் கட்சிகளில் எத்தனை ஊழல்வாதிகள் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் என்ன ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை ஆனால் டூ ஜி ஏர்செல் என்று பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன வழக்குகளிலிருந்து தப்பிப்பது என்ற குமாரசாமி வித்தைகள் எல்லாம் உங்கள் ஆட்களுக்கும் கைவந்த கலை என்பதை உங்களால் மறுக்க முடியுமா உங்கள் கட்சியில் இருக்கும் கவுன்சிலர்கள் தொடங்கி உங்கள் வரையிலான சொத்து குவிப்புகளை உங்களால் வெளிப்படையாக அறிவிக்க முடியுமா உங்கள் பின்னால் அணிவகுக்கும் முன்னாள்களின் சொத்துப்பட்டியல்களையும் கொள்ளைப்பட்டியல்களையும் அறியாதவரா நீங்கள் ஒருவர் அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு தாவி திருவண்ணாமலை மாவட்டத்தையே வளைத்து கல்வி வள்ளலாக அவதாரம் எடுத்து நிற்கிறார் அங்கே ஏற்கனவே குப்பை கொட்டி கொண்டிருந்தவர்களை எல்லாம் காலி செய்துவிட்டு தனி ஒருவராக தழைத்து நிற்கிறாரே அவருக்கு பணம் வரும் வழிகள் என்னென்ன என்று உங்களுக்கு தெரியாததா இன்னொரு தன் தம்பியை வைத்தே தமிழகம் தாண்டியும் தொழில்கள் தொடங்கி ஆடிய ஆட்டம் அப்பப்பா சாதாரண ஊராட்சி தலைவராக லால்குடி அருகே வாழ்க்கையை தொடங்கியவருக்கு போனால் அன்றைக்கு நான்கு ஏக்கர் ஐந்து ஏக்கர் இருந்திருக்க கூடும் ஏன் ஐம்பது ஏக்கர் என்று கூட வைத்துக் கொள்ளுவோம் இன்றைக்கு அவருடைய ஏக்கர்களை கணக்கிட முடியுமா திருச்சியையே அல்லவா வளைத்துவிட்டது அந்த குடும்பம் சமீபத்தில் மாநாட்டையும் மிஞ்சும் வகையில் குடும்ப விழாவை அவர் நடத்திய போது அதில் கலந்து கொண்டு நீங்களும் குதூகலம் இந்த அளவுக்கு செலவு செய்வதற்கு அந்த குடும்பத்திற்கு வயலில் இருந்தா விளைந்தது பணம் விழுப்புரம் பகுதியில் சாதாரண உதவி பேராசிரியராக வாழ்க்கையை துவங்கியவர் படித்தவர்களுக்கு வாய்ப்பு என்கின்ற வகையில் வந்த வாய்ப்பை வைத்து அரசியலில் கால்பதித்த இவருக்கு அடுத்தடுத்து ஏர்முகமே கிடைத்த வாய்ப்புகளிலெல்லாம் அவர் சிக்ஸர் அடித்தவர் இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய கல்வி வள்ளல் திரும்பிய பக்கமெல்லாம் கல்வி நிறுவனங்கள் இதற்கெல்லாம் மண்ணிலிருந்தா முளைத்தது பணம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் உங்கள் கட்சியில் அதுவும் உங்களுக்கு அடுத்த இடத்தில் அனுவகித்து நிற்பவர்கள் மற்றும் உங்கள் உறவினர்களின் யோகியதையை இன்னும் கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் கட்ட பஞ்சாயத்து மணல் கொள்ளை ரியல் எஸ்டேட் கொள்ளை அரசாங்க நிலத்தை அபகரிப்பது கோவில் நிலங்களை கொள்ளையடிப்பது என்று உலகில் இருக்கும் அத்தனை பஞ்சமா பாதகங்களிலும் உங்கள் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கும் கணிசமான இடம் உண்டு என்பதை நீங்கள் அறியாதவரா என்ன எங்கள் கட்சியில் கொள்ளையர்களா பஞ்சமா பாதகர்களா என்றெல்லாம் எதிர்கேள்விகளை கேட்டு விவாதிக்க நீங்கள் தயார் என்றால் இதற்கு மேல் இதை தொடரவே நான் தயாராக இல்லை ஊழல் வழக்குகளிலும் கொலை உள்ளிட்ட வழக்குகளிலும் உங்கள் குடும்பத்தார்கள் சிக்கியிருப்பதையும் சிக்கி வெளியில் வந்திருப்பதையும் மறந்துவிடாதீர்கள் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தை வைத்துதான் ஆட்சியை பிடித்தது உங்கள் கட்சி ஆனால் அன்று மொழிப்போர் தியாகிகளாக உயிர்மாய்த்துக் கொண்ட குடும்பங்கள் உடமைகளை இழந்த குடும்பங்கள் உடல் உறுப்புகளை இழந்தோரின் குடும்பங்கள் வாழ்க்கையையே தொலைத்தோரின் குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றன என்று யோசித்துப் பாருங்கள் அதற்கு துளியும் சம்பந்தமில்லாத குடும்பங்கள் தானே இன்றைக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் பெரும்பாலும் கும்மாளம் போடுகின்றன ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று வணக்க நாள் என்று சொல்லி மொழிப்போர் தியாகிகளின் சமாதிகளில் மலர் வளையம் வைத்தால் மட்டும் போதுமா அந்த தியாகிகளின் குடும்ப தாங்கி பிடிக்க கூட வேண்டாம் குறைந்தபட்சம் அவர்களின் தியாகத்துக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாமா அவர்களின் உயிரை கொடுத்ததன் நோக்கத்தையாவது நிறைவேற்ற வேண்டாமா இங்கே வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் ஒரு கோடியில் ஒரு துளிதான் என்பது ஊருக்கே தெரியும் எனவே மீண்டும் மீண்டும் அதற்குள் நுழையாமல் அடித்தவரை போதும் கெடுத்தவரை போதும் என்று இப்போதாவது தவறை உணர்ந்து நாட்டுக்கு உண்மையிலேயே நல்லது செய்பவராக உருவிடுங்கள் அதைத்தான் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் ஜெயலலிதாவின் மரணத்திற்குப் பிறகு நிகழ்ந்த உங்களின் நடவடிக்கைகள் மற்றும் தான் மக்களை இப்படி பேச வைத்துள்ளது அதே சமயம் அன்றைய தினம் சட்டசபையில் சட்டை கிழிப்பு என்ற பெயரில் நிகழ்த்தப்பட்ட நாடகங்களும் விமர்சனத்துக்குத்தான் உள்ளாகியிருக்கின்றன என்பதை மறந்துவிடாதீர்கள் பாட்ஷா ஸ்டெயிலில் சட்டையை வீசிக் கொண்டு நீங்கள் கொடுத்த அந்த போஸ் இருக்கிறதே ஆடாடாடாடாடா ஆனால் சட்டமன்றத்தில் உங்கள் ஆட்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அடுத்த சில நிமிடங்களிலேயே மன்னிப்பு கேட்ட பாங்கு திரும்பவும் உங்கள் மீது நம்பிக்கை வர வைக்கிறது ஆனாலும் ஒவ்வொரு அடியும் இனி ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும் ஆம் ஒவ்வொரு நொடியும் ஆயிரம் ஆயிரம் மூன்றாவது கண்களால் கவனிக்கப்படும் பதிவு செய்யப்படும் காலம் இது என்பதை நீங்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதை புரிய வைக்கிறது இதையெல்லாம் மீறி பழைய வழியிலேயும் செல்லலாம் என்ன இன்னும் ஆயிரம் ஆயிரம் காலத்துக்கு கூட உங்கள் அநியாயங்களும் இங்கே தொடரலாம் நோட்டுகளை கொடுத்து ஓட்டுகளையும் வாங்கலாம் ஆனால் இவை அனைத்தும் தொடர்ந்து மக்களின் மனங்களில் பதியும் அத்தனை மனங்களும் தொடர்ந்து உங்கள் தலைமுறைகள் அனைத்தையும் தூற்றும் சரி நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்பதாக இருந்தால் கீழே இருக்கும் சில பல கட்டளைகளுக்கு காது கொடுங்கள் என்னுடைய பிறந்த நாள் அந்த நாள் இந்த நாள் வெந்த நாள் நொந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் பேனர்கள் ஓட்டுவதும் போஸ்டர்கள் ஓட்டுவதும் நிறுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அக மக்களுக்கு இடையூறாக இருக்கின்ற ஊர்வலங்களையும் போராட்டங்களையும் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அக அடுத்தபடியாக நமது கட்சியை அரும்பாடுபட்டு வளர்த்தெடுத்த நமது கழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய கொலைகாரர்களோ கொள்ளைகாரர்களோ நமது கட்சியை செல்வ செலுப்பு மிக்க கட்சி ஆக்கிய நமது ஊழல்வாதிகளும் மற்றும் நமது கட்சியின் பெயரை கேட்டாலே துறைநடுங்க வைக்கும் நமது கட்ட பஞ்சாயத்துக்காரர்களையும் உடனடியாக நீக்குகிறேன் ஆக நமது கழகத்தை சேர்ந்த உறுப்பினர்களும் நான் உட்பட வருமானத்திற்கு மேலாக சொத்து சேர்த்து வைத்திருக்கிறோம் அனைத்து சொத்துக்களும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அக நமது கழகத்தை சேர்ந்த உத்தமர்களை எப்படியாவது கண்டுபிடித்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே நிப்பாட்டி காட்டுவேன் இது கொஞ்சம் பேராசை தான் இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறேன் அப்படி முடியாத பட்சத்தில் அந்தந்த ஊரில் இருக்கும் நல்லவர்களாக பார்த்து அவர்களையே தேர்தலில் நிப்பாட்டுவோம் இனிவரும் தேர்தல்களையும் இதுதான் நடக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன் இனி நம் கட்சியிலே குடும்ப வாரிசுகளுக்கு இடமில்லை ஆக ஆரம்ப காலத்திலிருந்து அரசியலில் நேர்மையாக இருப்பவர்களுக்கு மட்டுமே இனி நம் கட்சியிலே இடம் உண்டு என்பதை அறக்கத்தனத்துடனும் உறக்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஐயா ராசா கொஞ்சம் பொறுப்பா நீ பாட்டு பேசிட்டே போயிட்டு இருக்க நீ என்ன கட்சி நடத்துறதுக்கு யோசனை சொல்றியா இல்ல கட்சிக்கே கருமாதி பண்றதுக்கு யோசனை சொல்றியா என்று பதவதைக்க தோன்றுகிறது தானே நிஜம்தான் இதையெல்லாம் செய்தால் கட்சி என்று ஒன்றே காணாமலும் போகக்கூடும் ஆனால் நீங்கள் மக்களின் மனங்களில் நிலைத்து நிற்பீர்கள் நல்லதை செய்ததால் கட்சியும் காணாமல் போனது பதவியும் கனவாய் போனது ஆனால் மக்களின் மனங்களில் நான் இருக்கிறேன் அது ஒன்றே போதும் என்று எஞ்சிய காலத்தை ஓட்டலாமே போடா போடா பிக்காலி பயில ஏதோ பொழப்புக்கு புதுசா பார்த்தா ஒட்டு மொத்தமா காலி பண்ண பாக்குறியே கேட்டிங்கன்னா நீங்க இதுக்கு வர மாட்டீங்க ஜல்லிக்கட்டு காலங்க ரெடி முதல்ல வாடிவாசல் அடுத்து நெடுவாசல் இது இறுதி எச்சரிக்கையே இந்த மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க